வணக்கம்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், அப்படி இல்லாட்டா நீங்கள் SSD ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் நீங்கள் தனியாக வச்சுருப்பீங்க, அப்படி இல்லாட்டா நீங்கள் ஒரே டயத்தில் உங்களோட லேப்டாப்பில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் போடணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இருக்கிற லோயஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணால் உள்ள ரொம்ப சிம்பிள் தான் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்கும். அதாவது செகண்டரி ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம லேப்டாப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சின்ன மெட்டீரியல் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒன்று தான் இருக்கும். ரொம்ப லோ குவாலிட்டி, ஏன்னா இதிலே ஹை குவாலிட்டி இருக்குது, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஹார்ட் டிஸ்க் இன்செர்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம லோ குவாலிட்டியாக கூட வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்குரிய அந்த பின்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர், அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் மேக்ஸிமம் லேப்டாப்பில் எல்லா பின்ஸ்லையும் இருக்கும். அதே மாதிரி அதை ஹோல்ட் பண்ணுறதுக்குரிய அந்த நட்டு, சின்ன சின்ன நட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணு தான் அதில் வருது, வேற எதுவும் பெருசாலாம் இதில் இல்லை. ஜஸ்ட் நமக்கு தேவையானதை அந்த ஹார்ட் டிஸ்கை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்குரியது, அதை கழட்டி மாட்டுறதுக்கு ஒரு சின்ன நட்டு ஸ்பானர் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பை ப்ராப்பராக நம்ம இப்போ வந்து பிரிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். அதை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுங்கள். இதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டுட்டேன் SSD-ல. ஸோ அதை பார்க்காதவங்களும் அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த வீடியோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணுமா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கங்க. அப்படி இல்லாட்டா நல்லா லேப்டாப் பிரிக்க தெரிஞ்ச யார்ட்டையாவது நீங்கள் கொடுத்துப்பீங்க. நீங்களாக பிரிக்கிறேன்னு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒவ்வொரு லேப்டாப்பில் கொஞ்சம் இதோட இடம்லாம் மாறி மாறி இருக்கும், பட் இதில் உள்ள விஷயங்கள் தான் காமனாக இருக்கும். நீங்கள் பிரித்தோன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் அந்த நட்டு போல்டு எல்லாத்தையும் தனியாக ஒரு சின்ன கவரில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. முடிஞ்சால் இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு திருப்பி நீங்கள் ப்ராப்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்னோட பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு பின்னு இருந்துச்சு, ஒரு நட்டு இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் விஷயம் உங்களோட பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி SSD வீடியோவில் கொடுத்துருப்பேன் எப்படி SSD நம்ம வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணுறதுன்னு. அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இப்போ என்கிட்ட ஒரு SSD இருக்குது. ஸோ நான் இந்த SSD-யை இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து நான் செகண்டரியாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா SSD ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம SSD யூஸ் பண்ணுறோம். SSD-யை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க்கில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட செகண்டரியாக ஒரு SSD இருக்குது, அந்த SSD-யை நான் இதில் ஜாயின் பண்ண போகிறேன். என்கிட்ட 240 GB உள்ள ஒரு SSD இருக்குது, அதை இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். இதில் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா செகண்டரியாக ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு SSD-யோ இல்லை உங்கள்கிட்ட செகண்டரியாக வேறு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, என்கிட்ட வந்து பழைய லேப்டாப் ஏதோ ஒன்று உடஞ்சி போயிடுச்சு, ஆனால் ஹார்ட் டிஸ்க் மட்டும் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கூட இதில் நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட் லெவல் ஹார்ட் டிஸ்கில் மாட்டிடுறோம். செகண்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் லேப்டாப் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா CD டிரைவ் இருக்காது. ஸோ அந்த CD டிரைவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வாங்கியிருந்த ஹார்ட் டிஸ்க், ப்ராப்பராக வாங்கியிருந்த லேப்டாப்னா நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்கு ஒரு கவர் இருக்கும், அந்த கவரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் செகண்டரி ஹார்ட் டிஸ்க்காக வெளியே மாட்டிக்கலாம். நீங்கள் இன்பில்ட்டாக உள்ள மாட்டேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு அந்த CD டிரைவ் வரதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஒரு சின்ன போல்டு போட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த போல்டு எடுத்துகிட்டு அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், அந்த பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் தான் இப்போ நம்மளோட ப்ராடக்டை நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டும் மேக்ஸிமம் கரெக்டாக அதே சைஸுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை ஜாயின் பண்ணிவிட்டு அதை அந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை அதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே வச்சு ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 4 சைடும் போல்டு வச்சு டைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் அந்த 4 சின்ன நட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நட்டை வச்சு நீங்கள் கரெக்டாக அதில் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைட் பண்ணால் தான் அது ப்ராப்பராக நிற்கும். ஹார்ட் டிஸ்க் ஆடிச்சுன்னா உங்களுக்கு எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபார்மெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த நட்டு கொடுத்துருக்காங்க. 4 சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் நட்டை வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கனாலே அது கரெக்டாக அதில் ஜாயின் பண்ணிடும். எந்த விதமான அசைவு இருக்காது, நகராது, கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவரும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த செகண்ட் ஹார்ட் டிஸ்க்கை அதில் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னு வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட லேப்டாப்பில் கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப்பில்
பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிரும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில லேப்டாப்பில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கூட இருக்கும். இப்போ ஏ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கேப் இருந்துச்சு. இதுவே என்னோட ஃப்ரெண்டோட லேப்டாப், அது வேற வருஷனோட லேப்டாப், அதுவும் கவர்மெண்ட் லேப்டாப் தான். அதில் பார்த்தீங்கன்னா எந்த கேப் இல்லை, கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு சின்ன கேப் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா டபுள் சைட் டேப் உங்களுக்கு தெரியும், ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கும், அந்த டேப் பற்றி தெரியும். நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க, அந்த டேப்பை வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க, மேலே கீழே அப்படியே வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கவரை மாட்டி கரெக்டாக நீங்கள் மாட்டிடுங்க. சில சமயம் மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பிளாஸ்டிக்கில் அந்த கார்னர் கேப்பு எது வருமோ அதை நீங்கள் எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம், இல்லாட்டா அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெருசாலாம் தெரியல. சப்போஸ் நீங்கள் எனக்கு அப்படி தெரியக்கூடாது, எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது லேப்டாப் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்து நீங்கள் ப்ராப்பராக அதை ஒட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டு நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணால் போதும், தாராளமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து அதில் உங்களுக்கு காமிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், என்கிட்ட இருக்கிற லோக்கல் டிஸ்க் சி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட எஸ்எஸ்டி, இப்போ நான் புதுசாக ஜாயின் பண்ணேன் எஸ்எஸ்டி. அதுக்கப்புறம் உள்ள அந்த மூணு டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா என்னோட அந்த செகண்டரி ஹார்ட் டிஸ்க் தான். அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 102 GB இருக்கு, இன்னொன்றில் 97 GB இருக்கு, இன்னொன்று 98 GB இருக்கு. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்ல 320 GB தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 220 GB ஐ மீன் 250 GB கூட நான் எஸ்எஸ்டி போட்டிருக்கேன். இப்போ என்னோட ஹார்ட் டிஸ்க் ரெண்டு ஹார்ட் டிஸ்க்குமே ஒரே லேப்டாப்ல இருக்கு. இதை வந்து நான் எங்கே வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ப்ராப்பராக இருக்கும். ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடில் தான் இருக்கும், செகண்டரியாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்பீடு இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.